கதையே புரியல. ஸ்டோரி வைஸ் குட் அண்ட் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, செமையாக இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராக, விஷுவல் அந்த ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு வரலாற்று படம் போர் புரிகிறது எல்லாமே நல்லா, அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நல்லா அந்த எஃபெக்ட் வந்து படத்தில் தெரியுது, தெரியுது நல்லா நல்லா சூப்பராக இருக்குது. அவர் படம் ஓரளவு நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒன் டைம். ஏன் ஓரளவு அப்படின்னு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்களோ அதை ரியாலிட்டிக்காக ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே என்னன்னா பாகுபலிக்கு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முயற்சி, நல்ல முயற்சி, அதை பாராட்டலாம் கண்டிப்பாக. நம்ம அடுத்து பாகுபலி அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு வரும்போது அவங்க வயசில் மூணாவது உட்காந்துருக்காங்க. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு அப்படியே நேச்சுரலாக அந்த ஓல்ட் டைம்ஸ்க்கு போயிட்டு வர மாதிரி ட்ராவல் இருக்கா. ட்ராபேக்னு பார்த்தா லாங்குவேஜ் வந்து புரியல, சப்டைட்டில் பார்த்தா படிக்க வேண்டியது. ரொம்ப நேச்சுரலாக காமிச்சது அந்த பிரம்மாண்டம் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அரசர்கள் அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத தானே நிறைய மூவிஸில் காமிச்சிருக்காங்க. இல்லை ஆமாம், அது வந்து அந்த காலத்து தமிழ் பாஷை அப்போது உள்ள தெரியல ஆக்சுவலாக. மற்றபடி வந்து படமாக பார்க்கும்போது படமாக பார்க்க நல்லா தான் இருக்குது, முன்மாதிரி தான் இருக்கு. இப்போ பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம் எல்லாமே பார்க்கலாம். படத்தில் இருக்க லேக்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் நினைக்கிறீங்களா, இல்லைனா வந்து அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே? இல்லை கரெக்டாக தான், சப்டைட்டில் போ பாத்திரம் புரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்க கொஞ்சம் வழக்கு முடியல இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. புரியலன்னு சொல்றாங்க, பக்காவா இருக்கா படம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், சூப்பர் படம். படத்துல அதுக்கப்புறம் லாக் இருக்கா? எதுவுமே கிடையாது, பக்காவா இருக்க படம், சூப்பரா இருக்கு, வாட்சபிள், ஓகேங்களா. ஒன்லி திங் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் அக்செப்டபிள் பார்க்கலாம், படம் சூப்பர். மத்தபடி படம் பக்கா, எல்லாருமே பெர்ஃபெக்ட் நடிச்சிருக்காங்க, சூப்பர். இல்ல நம்ம தமிழர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப ரியலிட்டிக்கா நல்லா இருந்தது. அது வந்து பிளஸ் நினைக்கிறீங்களா? எது மைனஸ் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் வந்து புரியல, எல்லாருமே அந்த சப்டைட்டில் பார்த்தே படத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக கன்வே பண்ணிக்க முடியாது இல்லையா. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம சேர சோழ பாண்டியரை பற்றி புதுசாக வர வர மூவி பற்றி மூலமாக கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கு. போர்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது பார்க்கலாம் அந்த தமிழர்களுடைய வரலாற்று பார்த்தீங்க. அவருடைய அவருடைய திருப்பி செகண்ட் பார்ட்டில் வர்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு. எல்லாருமே புது ஆக்டர், ஸோ எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க, எல்லா ரோலும் நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மேஜராக எதுவும் கிடையாது, ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம் மூவி, ஹிஸ்ட்ரி மேலே ஆர்வம் இருக்கவங்க ஏன்ஷியன் மூவிஸ் பொன்னியின் செல்வன் மாதிரி எடுத்துக்கங்களேன் அப்படின்றப்போ இது ஹிஸ்டாரிக்கல் மூவின்றப்போ கொஞ்சம் விஷுவல் பொறுத்தவரைக்கும் விஷுவல் அது எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. விஷுவல் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, மற்றபடி வரும் நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா இப்போ பாட்டு வந்து அது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறீங்களா? இதை விட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் ரேட்டிங் ஓரளவு சுமாராக நல்லா இருக்கு. மற்றபடி ஓகே, பத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க ரேட்டிங்? பத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு கொடுக்கலாம். ஓகே தேங்க்யூ. அதுதான் ஒன்று. ஸோ அது வந்து மைனஸ். ஸோ படத்தில் சாங்ஸ் இருக்கா? அந்த டான்ஸ் ஆடின அந்த டைம் மட்டும் தான் அந்த சாங்ஸ் தான் இருந்தது. மியூசிக் வந்து வெல் பிளே, ரொம்ப நல்லா இருக்கு பின்னாடி, அது அது வந்து அந்த டைம் கேத்த மாதிரி போட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து இருக்கு அந்த அந்த நூற்றாண்டு பேச்சு வழக்கு தான் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியலன்னு சொல்றாங்க. அதையும் ஒன்றும் தமிழில் தமிழ் ஆகம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா சூப்பராக இருந்தோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பொன்னியின் செல்வனுக்கும் இது கம்பேர் பண்ண எந்த படம் சொல்லுங்க? பார்ட் 1 தான் தெரியும், வெயிட் வாட்ச். தேங்க்யூ சார். பொன்னியின் செல்வன் 1 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? இதுக்கும் பார்ட் 2 இருக்கும், ஸோ சேம் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம். ஓகே தேங்க் யூ ப்ரோ. படம் வந்து சின்ன பட்ஜெட்னால இந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, இதை விட அதிகமான பட்ஜெட் இருந்தால் இந்த படம் இன்னும் சிறப்பாக வந்துருக்குமா? ஷூர், இதுக்கு மேல பிரம்மாண்டமா காமிச்சோம் அப்படின்னா அது மற்ற மூவிஸோட ஒத்து போயிடும். கண்டிப்பா ஒரு புதுமையான முயற்சி அப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. பாகுபலிங்கிற ஒரு படத்தை நம்ம பார்த்துருக்கோம், ஸோ அதில் அதோட காம்படிஷனுக்கு இந்த மாதிரி ஒரு புது முயற்சி அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு எடுத்துருவாங்க, ஸோ இதை விட அதிகமான பட்ஜெட் கொடுத்துருந்தா இந்த படம் நல்லா வந்துடும். கண்டிப்பாக ரீச் ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகும், பட்ஜெட் கொஞ்சம் இது போனால் கண்டிப்பாக ரீச் ஆகும். பார்ட் 2 எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு காம்படிஷனாக நான் இறங்குவேன் அப்படிங்கிற அந்த அந்த முயற்சியே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்கலாம்னா அந்த ஆடம்பரம் இல்லாம படத்தை எப்படி கதை சொல்லி இருக்கறாங்க அப்படிங்கறதுதான். பாட்டு வருதா? யா 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 யா. அது இன்னும் எப்படி இருக்கும்? ஐ திங்க் இதோட கண்டினியூவேஷன் தான் இது.
பாட்டு வந்தால் தெரியும். எயிட்டி இன்னும் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்கணும், பார்க்கலாம், வந்தாலும் பார்க்கலாம். சீரியஸ்லி ஒரு லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னால அதுவே பெரிய விஷயம். அந்த முயற்சியே கண்டிப்பாக பாராட்டணும். இதுதான் ஸ்டார்டிங்னு சொல்லி தானே முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் தெரியும் போது அதான் நமக்கு ஆல்ரெடி ஓரளவு இந்த மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அந்த புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணி இது என்ன ஸ்டோரி இதோட ப்ளே பேக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து பாக்குறப்ப வந்து சப்டைட்டில் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். அது தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி நான் பார்க்கணும் அப்படின்னு உள்ளர வராங்க அப்படின்னா அதை பார்த்து பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய மைனஸ்லாம் கிடையாது. நிச்சயமாக எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. இல்லை யாரோட ஆக்டிங்கிறத தாண்டி லாஸ்ட் அந்த சைட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லாஸ்ட் எண்டில் ஃபேமோட எண்டில் இருக்கிறவங்க வரைக்குமே கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இதுக்கு ரேட்டிங் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய காம்படிஷன் உள்ள படத்துக்கு ஈக்குவலாக என்னோட இந்த மூவி என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு வந்து 100 இல்லை 100 மேலே என்ன கொடுக்கலாம் நம்மளால் கொடுக்கணும். தேங்க்யூ ரொம்ப ஜென்ரலாக இருந்துச்சு.